ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்க பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நீ நம்ம பார்க்க போற வீடியோ சிம்ம ராசிக்கு 20-25 புத்தாண்டு பலன், கவனம் ரொம்ப தேவை. பொதுவாகவே இந்த ஆண்டு சிம்ம ராசி எந்த விஷயத்தின் மீதும் ஆசை கொள்வது நிச்சயம் ஆபத்து தான். அதான் உண்மை, இது நினைவில் இருக்கட்டும். முற்பகுதியை விட பிற்பகுதி தான் உங்களுக்கு பல பிரச்சனைகள் காத்துட்ருக்கு. கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்கள் கவனமாக செயல்படும் போது உங்களுக்கு பெரிய அளவுக்கு அதில் ஒரு திருப்தி இல்லைனாலும் எந்த பிரச்சனையிலையும் நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்களில் கூட உங்களுக்கு பிரச்சனை பெருசாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆசைப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த ஆண்டில் சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சின்னு அனைத்து கிரகங்களின் நகர்வும் இருக்குது. அப்போது உங்கள் ராசிக்குள்ளே கேது வர்றது நிச்சயமாக அவ்வளோ நல்லதே கிடையாது. சூரியனுக்கும் கேதுக்கும் சுத்தமாக ஒத்து வராது, சரிங்களா? அப்போ இந்த இடத்துல சிம்ம ராசிக்குள்ள இந்த 2025 ஆண்டு கேது வர்றது உங்களுக்கு ஒரு பற்றற்ற நிலை, வாழ்க்கையே முழுமையாக வெறுத்து போகிறது, ஏமாற்றங்களை சந்திக்கிறது, யாரையும் இங்கே நம்பக்கூடாது, எல்லாமே சுயநலமாக இருக்காங்க, யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியலை, இந்த மாதிரி மனதளவில் குழப்பத்தையும் மனதுக்குள்ள ஒரு பயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த விஷயத்திலுமே ஆசை கொள்வதை குறைத்து கொள்வது நல்லது. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தில் ஆசைப்பட்றீங்களா, அதை 4 பேர்கிட்ட சொல்லாதீங்க. அதுக்கான முயற்சியை மட்டும் நீங்கள் எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நான் ஒரு கார் வாங்க போகிறேன்னு நீங்கள் 100 பேர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா அது வாங்க முடியாது. அதுக்கான முயற்சி என்னவோ அதை மட்டும் எடுங்க. அந்த 100 பேர் பார்க்குற அளவுக்கு அந்த காரை வாங்கலாம், அவ்வளோதான். பேச்சை விட செயலில் கவனம் செலுத்துனீங்கன்னா சிம்ம ராசிக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா செயல் ஓஹோன்னு இருக்கும், ஒன்றும் புண்ணியப்படாது, சரிங்களா? அப்போது பேசுகிறத குறைச்சிக்கிட்டு நீங்கள் உங்கள் செயலில் கரெக்டாக கவனம் செலுத்துனீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் பக்காவான வெற்றிகள் பெறலாம். அமைதியாக இருங்க. இந்த காலகட்டம் பேச்சை குறைச்சிட்டு செயல்படக்கூடிய உற்சக ராசி நிச்சயமாக வெற்றி பெறுவாங்க, அதில் மாற்றே கிடையாது. அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க, குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி பண்ணுவாங்க, வருமானம் நல்லாயிருக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தின் தேவைகள், கடந்த காலகட்ட நீண்ட நாள் கனவுகள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஒரு வாக்கு கொடுத்துட்டு காப்பாற்ற முடியாமல் இருந்தது, இப்போ காப்பாற்றலாம். அது எல்லாமே பக்கவாக இருக்கும், எல்லாமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி புதுவிதமான முயற்சிகள் அற்புதமாக இருக்கும். இந்த காலகட்டங்கள் இந்த சிம்ம ராசியோட புது முயற்சிகள் திட்டமிட்டு செயல்பட்டார்கள்னால் கரெக்டாக வெற்றி பெறுவாங்க. ஆனால் சொல்லக்கூடாது, எந்த ஒரு செயலையும் சொல்லாமல் செய்து அதில் வெற்றி பெற்று காட்டுங்க, அதுதான் இப்போ நல்லது. இளைய சகோதரம் நண்பர்கள் இப்போது உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். அவங்களுடைய அனுசரணை ஒரு விதத்தில் மறைமுகமாக உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, பக்கபலமாக இருப்பாங்க, அந்த விஷயம் ஓரளவுக்கு கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கிறது, வீடு வாசல், சொத்து சுகம் அமைவது அல்லது வீடு மாறுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஓரளவு ஒரு ஆவரேஜாக தான் இருக்கும். வீடு கட்டுறீங்கன்னா ஒரு கடனை உடனே வாங்கி வீடு கட்டுறது அந்த மாதிரி தான் இருக்கும். கையில் கொஞ்சம் இருந்தது, கடன் வாங்கி வீடு கட்டியாச்சு, ஒரு லோன் போட்டு ஒரு வாகனம் எடுத்திருக்கேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்ஸோடு தான் அது கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மாணவ மாணவிகளை பொறுத்த அளவுக்கு இந்த ஆண்டு முற்பகுதியை விட பிற்பகுதி சூப்பராக இருக்குங்க. படிப்பு சார்ந்த விஷயங்கள், வெளியே போய் படிக்கிறது அல்லது வெளியூர் போகிறது, இந்த மாதிரி படிப்பு சார்ந்த விஷயங்கள் சூப்பராக இருக்கும். பிற்பகுதி அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இந்த 2025 ஆண்டு. அதே மாதிரி சுகமேன்மையும் கூட அதன் பிறகு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி வந்து காதல் வயப்படுறது, அதன் மூலம் வந்து பல பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்க. மாற்று மதம், மாற்று இனம்ன்ற மாதிரி அந்த விஷயத்தில் போயிட்டு ரொம்ப கஷ்டத்தை எதிர்கொள்வாங்க இந்த சிம்ம ராசி. அதிலெல்லாம் வந்து கூடுதல் கவனம் தேவை. ஏன்னா காதல் வயப்பட்டு அதனால் பேர்புகழ் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தனி அங்கீகாரம், மதிப்பு, மரியாதை நீங்கள் இழப்பீங்க, அது கட்டாயமாக நடக்கும். அந்த விஷயங்களில் கவனம் தேவை. அதே மாதிரி புகழ் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. தேவையில்லாத விஷயங்களில் மூக்கம் வைக்கிறது வேஸ்ட்டு. அதே மாதிரி ஒரு விஷயத்தில் நான் தான் அப்படின்ற அந்த விஷயத்தை விட்டுட்டு யார் வேணாலும் எதை வேணாலும் செஞ்சு போகிறாங்க, என்னுடைய வேலை, என்னுடைய செயல், அதில் நான் வெற்றி பெற்றால் போதுன்னு உங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குலதெய்வம் வரும், கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு முடிஞ்சால் டைம் கிடைக்கும் போது போயிட்டு வாங்க, அது ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி வந்து வேலை சார்ந்த விஷயங்கள் நல்லாவே இருக்குங்க. வேலை, உத்தியோகம் நல்லாயிருக்கும். ஒருத்தர் வேலைக்காக இப்போ முயற்சித்துட்ருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான முயற்சிகளை சரியான முறையில் நீங்கள் எடுக்கணும். அதே மாதிரி கிடைக்கிற வேலையை பார்க்குறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டம் ஒரு திருப்தின்ற விஷயம் கேது கொடுக்க மாட்டார். அப்போ வந்து உங்கள் படிப்பு தகுதிக்கு அது குறைவு, இல்லை நான் அந்த சம்பளம் எனக்கு கட்டுப்படியாகாது, இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக இருக்கக்கூடிய வேலைகளே கிடைக்கும். கிடைப்பதை பார்க்குறது ரொம்ப நல்லது. கிடைப்பதை பார்த்துக்கிட்டே அடுத்து முயற்சியை மேற்கொள்கிறது நல்லது. நான் படித்தது அது, எனக்கு அது கிடைச்சா மட்டும்தான் போவோன்னா காலம் தான் போகும், நீங்கள் முன்னேற மாட்டீங்க. இதை நினைவில் கொள்ளுங்கள். காலத்திற்கு
காலத்தோடு ஒத்து வாழக்கூடிய அந்த ஒரு அமைப்பு கிடைக்கும் வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது. அப்படியே நீங்கள் அந்த வேலை செஞ்சாலும் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய மன நிறைவு இருக்காது, அதுதான் உண்மை, ஒரு திருப்தி இருக்காது. ஒன்று உயர் அதிகாரியிடம் ஏதாவது கருத்து மோதல் அல்லது சக பணியாளர்களுடன் வாக்குவாதம் இந்த மாதிரியான விஷயங்கள் அவ்வப்போது இருந்துட்டு தான் இருக்கும். அதை நீங்கள் பெருசாக ஒரி பண்ணிக்காதீங்க, உங்கள் வேலையில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருங்க, அது போதும். சிம்ம ராசியை பொறுத்த அளவுக்கு எப்போவுமே நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்க கற்றுக்கிட்டீங்கனாவே உங்கள் வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு வாழ்க்கை துணை, புதுவிதமான திருமண வாய்ப்புகள் அப்படின்னா ராகு இருக்கார் இல்லைங்களா, அதனால் அந்த இடத்துல அவர் வந்து வருட மையப்பகுதிக்கு பிறகு வந்துருவாராங்க. ஏழாம் இடத்துக்கு, எட்டில் இருக்கக்கூடிய ராகு ஏழாம் இடமான கும்பராசிக்கு முற்பகுதி வந்து அவ்வளோ பிரச்சனைகள் இந்த திருமண வாய்ப்பு விஷயங்களில் இல்லைனாலும் பிற்பகுதி சில பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விதத்தில் சனி இருக்கிறதுனால கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே திருமணம் தள்ளி போனவங்களும் இருப்பாங்க. ஆனால் இப்போது ராகு அங்கே வரும்போது எதிர்பார்ப்புகளை கொடுத்து மீண்டும் அந்த தாமதத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வாழ்க்கை துணையிடம் பெரிய அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அதாவது படித்த பெண் தான் வேணும், கை நிறைய சம்பாதிக்கிறது தான் வேணும், ஏதோ ஓரளவுக்கு படிச்சிருக்காங்க பரவாயில்ல, ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது, ஓரளவுக்கு திறமையாக தான் இருப்பாங்க, குடும்பத்தை முன்ன நின்று தலைமை தாங்குற அளவுக்கு பொறுப்புள்ள ஒரு பெண்மணி தான் ஓகே. இந்த மாதிரி ஒரு சில தகுதிகளை மட்டும் வச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். நீங்கள் பெரிய கண்டிஷன் ஒரு புக்கு போட்டு ரூல் போட்டிங்கன்னு வச்சிங்களேன், இந்த காலகட்டம் அதுக்கான வாய்ப்புகள் குறைவு, மீண்டும் காலதாமதமாகும். அதாவது அதுக்காக வந்து நீங்கள் ஏதோ கிடச்சிதுன்னா வேணாம், உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த சில விஷயங்களை தவிர்த்து ஒரு சில முக்கியமான விஷயங்களில் கண்டிஷன் ஓகே. ஏன்னா ராகு இருக்கிறதுனால எதிர்பார்ப்பை ரொம்ப அதிகமாக கொடுக்கும் வாழ்க்கை துணை கிட்ட. அதே மாதிரி தொழில் கூட்டாளிகளிடமும் கூட கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள், அல்லது தொழில் கூட்டாளி அமைவதிலும் காலதாமதமாகலாம், ஒன்று ஒன்று வாக்குவாதம் வரலாம். நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அவங்கக்கிட்ட அதிகமாக, இந்த மாதிரிலாம் கண்டிஷன் இருக்குது, இந்த மாதிரி வந்தால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணலாம், இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இப்படி பண்ணலான்ற திட்டம் எடுத்தல் அதில் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே நல்லாயிருக்கும். அதே மாதிரி பங்காளி சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்குது. இந்த சமுதாயத்தோட தொடர்பு, நீங்கள் வந்து எவ்வளோதான் கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க, நீங்கள் எதை எதிர்பார்த்தாலும் கிடைக்காது. இப்போ ஒரு மூணாவது மனிதர், நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க, போகிற வழியில் ஒருத்தரை பார்க்குறீங்க, அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் உதவி கேட்டிங்கன்னா 10 பைசா கிடைக்காது, ஆனால் உங்ககிட்ட லகுவாக பேசி அவன் எவ்வளோ வேணாலும் வாங்கிட்டு போய்டுவோம், அந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்கும். அதனால் அதில் கூடுதல் கவனம் தேவை. தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்களுடன் ரொம்ப கவனமாக இருங்க, பேச்சிலும் சரி செயலிலும் சரி, ஒரு வாக்குறுதி கொடுக்கறதிலும் சரி. அதே சமயம் கொடுக்கல் வாங்கல் பணம் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை சிம்ம ராசிக்கு இந்த காலகட்டம். ஒருத்தர்கிட்ட கொடுக்குறீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு கொடுங்க, வாங்குறதா இருந்தாலும் யோசிச்சு வாங்க. பணம் வாங்கும்போது எண்ணி பார்த்து வாங்குறது நல்லது, எண்ணி பார்த்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு அதிக பிரச்சனையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விதத்தில் இந்த காலகட்டம் அதிர்ஷ்டம் என்பது கடந்த காலகட்டத்தை விட இந்த காலகட்டம் ஆவரேஜாக தான் இருக்கும். வெளிநாடு வெளியூர் செயல் அந்த மாதிரியான விஷயங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஹெல்த் இஷ்யூ, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் கட்டாயமாக. முடிஞ்ச அளவுக்கு நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரத்துக்கு தூங்குறது, கண்ட விஷயங்களை மனசில் போட்டு குழப்பிக்காமல் மனக்குழப்பத்தை குறைச்சிக்கிறது நல்லது. அதிகமாக யோசிக்காதீங்க, அளவாக யோசிங்க, அழகாக அளவாக யோசித்து உங்களுடைய வேலைகளை செய்யுங்க. யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு முடிவே கிடைக்காது, யோசனை கரெக்டு தான், அதுக்குன்னு உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தால் எந்த வேலையுமே நடக்காது இல்லைங்களா. அப்போ சில விஷயங்களை ஓரளவு யோசித்து முயற்சி செய்யுங்க, நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க. இந்த காலகட்டம் அதிர்ஷ்டகரமான செயல்கள் ஓரளவுக்கு கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. வெளியூர் வெளிநாடு உழைப்பு சார்ந்தது, வேலை சார்ந்த விஷயமாக வெளியூர் போகிறது அல்லது வெளிநாடு போகிறது, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பிற்பகுதி உங்களுக்கு நல்லாயிருக்கும் முற்பகுதியை விட. அதாவது முன்ன பின்ன பலன்கள் கூட குறையதாக இருக்கும், ஏன்னா இது ஒரு பொது பலன். தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும், புரியுதுங்களா. மற்றபடி வந்து இந்த காலகட்டம் ஒரு விதத்தில் தந்தையின் ஒத்துழைப்பு கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா தந்தை வழி உறவினர்களும் சரி, தந்தையும் கூட உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. தந்தை உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஒரு விதத்தில் தந்தை அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு உழைப்பால் உங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க. அவங்களால பெரிய ஆதாயம் இல்லைனா கூட உங்களுக்கு உண்மைத்தன்மையாக இருப்பாங்க. கொஞ்சம் பொறுமையாக வேலைகளை செஞ்சாலும் ஒரு பொறுப்பாக இருப்பாங்க, ஏனோ தானோன்னு இருக்க மாட்டாங்க. உங்களுக்காக முன்ன நிற்கக்கூடிய ஒரு நபராகவும் அவரால் முடிந்த உதவியை உண்மையாக செய்வாங்க. ஏதோ நான் செஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எனக்கு பிடிச்ச செஞ்சேன், பொறுப்பாக செஞ்சன்ற மாதிரி சிறப்பாக இருக்கும். தந்தை வர்க்கமும் சரி, தந்தையும் சரி, ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி வந்து இந்த காலகட்டம் தொழில் வியாபாரம் புதுவிதமான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது வருட பிற்பகுதி அதில் வந்து தொழில் வியாபாரங்களில் நீங்கள் சரியான பலத்தை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லலாம். முற்பகுதியை விட பிற்பகுதி அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அந்த தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு போட்டிகள் இருந்தாலும் அதன் பிறகு அதை எதிர்த்து வெற்றி பெறுறதுக்கான அந்த உழைப்பை வெளிப்படுத்துவீங்க. நேரக்காலம் பார்க்காம வேலை பார்க்கறது, உங்களுக்குன்னு ஒரு தனி இடம் பிடிப்பது, அதில் புகழ் பெறுவதுன்ற மாதிரி தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய அனைத்து செயலும் சிம்மராசிக்கு வெற்றி.
ஒருத்தரை நம்பி ஒருத்தர் கூட வச்சுக்கிட்டு செய்கிறது அவ்வளோ நன்மை கிடையாது. அதான் உண்மை இந்த காலகட்டம். யாரையும் நம்பி ஏமாறாதீங்க. ஏமாந்தால் கூட அது உங்களுடைய சுயமாக இருக்கணும். நான் முடிவெடுத்தேன், ஏமாந்தேன், ஓகே, யாரையும் கேட்டு யார் சொன்னதையும் கேட்டு நான் செய்யலை அப்படின்ற ஒரு தைரியம் உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் யாருனா சொல்லி செஞ்சு ஏமாந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் கட்டாயமாக வரும். இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு லாபமேன்மை வருட முற்பகுதியை விட பிற்பகுதி பிரமாதமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுடைய உழைப்புக்கான உயர்வு இருக்கும். உங்களுடைய உழைப்பு என்னவோ அதுக்கான பலனை பெறுவீங்க. நீங்கள் சும்மா வந்து வேலையே செய்யாமல் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா எதுவும் கிடையாது. உங்கள் உழைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கான உயர்வும், உங்களுக்கு உண்மையான உயர்வு இருக்கும். அது தப்பு இல்லை. மற்றபடி வந்து எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கங்க, ஏமாறாத நம்பிக்கையாக இருங்க. சிம்ம ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டம் கலைத்துறை, சினிமா துறை, விளையாட்டுத்துறை, வெளியில் செல்கிறது, தொடர்புகள் நல்லாயிருக்கும். எல்லா விதத்திலுமே எதிர்பார்ப்பை ஆவரேஜாக குறைச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்படும் போது நல்லாயிருக்கும். குடும்பத்து மேலே அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. வாழ்க்கை துணையிடம் அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. ஒரு விதத்தில் இந்த சமுதாயத்துக்கிட்ட நீங்கள் இதை செய்வாங்க அதை செய்வாங்கன்னு ஒருத்தரை நம்பி ஏமாறாதீங்க. உங்களால் இது முடியுன்றது உங்களுக்கு தெரியும். ஒருத்தவங்க செய்யாமல் இங்கே எந்த வேலையும் நடக்காது. ஆனால் எதிர்பார்க்காதீங்க, அவங்க செய்வாங்க, அவ்வளோதான். செய்யலாம்னு நான் இது அடுத்த பிளான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த காலகட்டம் சிம்மராசி கவனமாக இருப்பது ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் லைக்கான கிளிக் பண்ணுங்கள்.